அனைவருக்கும் வணக்கம் இது ஜி கே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் நான் ரெனு பிரியன் ஈஸ்வரன் இன்னைக்கு நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸை குறித்து நாம் பார்க்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு தேர்வுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகக்கூடியது இஸ்ரோ அமைப்பு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்னைக்கு தொடங்கப்பட்டது இந்திய சுதந்திர தினம் அன்னைக்கு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதன் தலைமையிடம் பெங்களூருவில் அமைந்துள்ளது இதன் தலைவராக தற்போது எஸ் சோம்நாத் செயல்படுகிறார் இது இந்த அமைப்பை நிறுவியவர் என்பவர் டாக்டர் விக்ரம் விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்து நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்ற ஒரு துறையின் கீழ் விண்வெளித்துறையின் துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது விண்வெளித்துறையின் அமைச்சராக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ இஸ்ரோ நிறுவப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதன் தலைமையிடம் பெங்களூருவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இதுக்கடுத்து டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆலா ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு என்று இது அழைக்கப்படுகிறது புதுதில்லியில் இதன் தலைமையிடம் அமைந்திருக்கிறது சமீர் வி காமத் என்பவர் இதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார் இதோடைய ஏ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடப்படுகிறார் ஆனாலும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நிறுவப்பட்டது இதன் முக்கிய முன்னாள் தலைவராக நாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்களை நாம் புரிஞ்சுக்கலாம் மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த டிஆர்டிஓ செயல்பட்டு வருகிறது நெக்ஸ்ட் நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக் என்று அழைக்கப்படக்கூடிய நித்தி ஆயோக் நிறுவனம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து உருவாக்கப்பட்டது திட்டக்குழுவிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்னைக்கு திட்டக்குழு கலைக்கப்பட்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்னைக்கு நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது இதன் தலைமையிடம் வந்து புதுதில்லியில் இருக்கிறது இதோடைய சிஓவாக பி ஆர் சுப்பிரமணியம் அவர்களும் தலைவராக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் வைஸ் பிரசிடெண்ட் வைஸ் சேர்மனாக சுமன் பிரியா அவர்களும் இருக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் என்ற திட்டமிடல் துறை அமைச்சகத்தின் கீழ் இது வந்து செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதுக்கடுத்தது எஃப்எஸ்எஸ்ஏஏஎ என்ற அமைப்பு ஃபுட் சேஃப்டி அண்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று அமைக்கப்படக்கூடிய இந்த அமைப்பு செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தோற்றுவிக்கப்பட்டது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது கஞ்சி கமலா வராத வர்தனா ராவ் அல்லது ஜி கே வி ராவ் என்பவர் வந்து இதன் தலைவராக இருக்கிறார் சிஓவாக இருக்கிறார் சேர்மனாக சுதன்ஷ் பண்ட் என்பவர் வந்து இருக்காங்க ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே தான் எஃப்எஸ்எஸ்இ செயல்படுகிறது என்று குறிப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உணவு துறைக்கும் கீழே தான் இது வந்து செயல்படுகிறது நெக்ஸ்ட் வந்து நாஸ்காம் நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் என்று சொல்லுவாங்க இதுதான் வந்து நாஸ்காம் அப்படின்னு சொல்லுவாங்க நாஸ்காம் பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது இதன் தலை தலைமையிடம் வந்து நியூ இருக்குது ராஜ் நம்பியார் ராஜேஷ் நம்பியார் என்பவர் தலைவராக இருக்கிறார் சேர்மனாகவும் பிரசிடெண்ட் என்பவர் வந்து தேவ்ஜனி கோஷ் என்பவரும் இருக்கிறாங்க நான் கவர்மெண்ட் ட்ரேட் அசோசியேஷனாக இது வந்து செயல்படுகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது அதுக்கடுத்து ஐஎஃப்சிஐ என்ற நிறுவனம் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற இந்திய தொழில் தொழில்துறை நிதி கழகம் என்று அழைக்கப்படுகிறது ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி சிஓக்காக மனோஜ் மிட்டால் இருக்காங்க சேர்பர்சனா வந்து எம் ஆண்டி ராவ் என்று ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது மனோஜ் மிட்டல் மற்றும் எண்டி சங்கரராவ் ஆகியவர்கள் முக்கிய பதவிகளில் இருக்கிறார்கள் ஹச்பிசிஎல் என்ற அமைப்பு இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்று அழைக்கப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அமைக்கப்படுகிறது இதன் தலைமையிடமாக மும்பை உள்ளது டாக்டர் பி பியூஷ்குமார் ஜோஷி என்பவர் இதன் தலைவராக செயல்படுகிறார் இதோடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஓஎன்ஜிசி என்று ஆயில் நேச்சுரல் கேஸ் ஆர்கனைசேஷன் என்று நம்ம சொல்வோம் ஸோ ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் ஆர்கனைசேஷன் என்று அதுக்கு அதுக்கடுத்ததாக ஓஎன்ஜிசி இருக்குது ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறுவப்பட்டது தலைமையிடம் வந்து புது புதுடில்லியில் செயல்பட்டு வருகிறது இதோடைய சேர்மனாக அருண்குமார் சிங் வந்து செயல்பட்டு வருகிறார் என்பதும் முக்கியத்துவம் இதாக இருக்கிறது நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இம்பீரியல் வங்கி அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது அதாவது இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இம்பீரியல் வங்கி தான் கொஞ்சம் டாமினேட்டடாக இருந்துச்சு அதுக்கு பதிலாக வந்து இது தொடங்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அடிப்படையில் ரிசர்வ் வங்கி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தொடங்கப்பட்டது இதன் தலைமையிடம் வந்து மும்பையாக இருக்கிறது தற்போதைய கவர்னர் சக்திகாந்த தாஸ் இருபத்தி ஐந்தாவது தலைவராக இருக்கிறாங்க நாலு டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க சுவாமிநாதன் மாதிரி மைக்கேல் பாத்ரா ராஜேஸ்வர் ராவ் சங்கர் ஆகியவர்கள் இருக்கிறாங்க முதல் கவர்னராக சார் ஆஸ்போன் ஸ்மித் இருந்தார் இந்தியன் கவர்னர் முதல் இந்திய கவர்னர் வந்து சி டி தேஷ்முக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் ஆர்பிஐ செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நெக்ஸ்ட் நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நபார்டு வங்கி விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கியாக இருக்கிறது ஜூலை பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இது தொடங்கப்பட்டது இதன் தலைமையிடம் மும்பையில் இருக்கிறது சாஜி கேவி என்பவர் இதன் தலைவராக இருக்கிறார் முதன் தலைவர் பி சிவராமன் என்பதும் இதோடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்பும் இது ஒரு ரெகுலேட்டர் பாடியாவும் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட் என்ஹெச்பி என்று அழைக்கப்படக்கூடிய நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டது புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனத்தின் தலைவராக சக்ரதா குமார் ஹோட்டா வந்து செயல்படுகிறார் ஆர்பிஐக்கும் கீழே இந்த அமைப்பு வந்து செயல்படுகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரெகுலேட்டரி பாடியாக இது வந்து செயல்படுகிறது நெக்ஸ்ட் ஐஆர்டிஏ என்ற இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நிறுவப்பட்டது ஹெட்குவார்டர்ஸ் ஹைதராபாத்து தேவசிஷ் தேவசிஷ் பாண்டே என்பவர் வந்து இதன் தலைவராக இருக்கிறார் பேரண்ட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு இதுவும் ஒரு ரெகுலேட்டரி பாடியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் எயிட்டின் அன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் தொடங்கப்பட்டது அது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இந்த ஐஆர்டிஏ என்பதும் இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி என்பது குறிப்பிடத்தக்கது நெக்ஸ்ட் செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்பது வந்து ஏப்ரல் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நிறுவப்பட்டது மும்பையில் நிறுவப்பட்டது மாதாபி பூரி பூச் என்பவர் வந்து இதோடைய தலைவராக இருக்காங்க ஃபஸ்ட்டு விமன் ஹெட்டாக இருக்காங்க இது சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஃபஸ்ட்டு சேர்மன் வந்து ராமகிருஷ்ணா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வந்து செபி செயல்படுகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது இது ஒரு ரெகுலேட்டர் பாடியாக இருக்குது நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பில் ஃபார்ட் ஃபிஃப்டினு கீழே வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நிறுவப்பட்டது தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சு என்பது குறிப்பிடத்தக்கது தலைமையிடம் புதுடில்லி நிர்வஞ்சன் சதன் தற்போதைய தலைவராக இருக்க ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் வந்து ராஜீவ்குமார் அது மட்டும் இல்லாமல் சிஇஓ வந்து முதல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சென் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது என்பது பதவிக்காலம் என்பதையும் பார்க்க முடிகிறது சுக்பீர் சிங் சாந்து மற்றும் ஞானேஷ்குமார் ஆகியவர்கள் இதர தேர்தல் ஆணையர்களாக உள்ளார்கள் சிஏஜி கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் என்ற ஒரு ஒரு பதவி என்பது பார்க்க முடிகிறது ஸோ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எய்ட்டுக்கு ஒரு பற்றிலாம் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெடில் வந்து நிறுவப்பட்டது நியூ டெல்லியில் கிரீஷ் சந்திர முர்மு தற்போது சிஏஜி ஆஃப் இந்தியாவாக இருக்கிறாங்க இந்திய கணக்கு தணிக்கையாளர் என்று அழைக்கப்படுவார் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் இவர் வந்து நியமிப்பார் நீக்குவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயதுங்கிறது இவருக்கான பதவிக்காலம் என்பதை பார்க்க முடிகிறது சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஃபஸ்ட் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் அமைக்கப்பட்டது புதுடெல்லியில் பிரவீன் சூட் என்பவர் வந்து தலைமையாக இருக்கிறார் இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் ரிவென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது இல்லாமல் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸு அதே மாதிரி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டின் ஃபார்ட்டி ஒன் இருந்த அதிகாரங்களை பெறுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட் செபி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சாரி எஸ்பிஐ எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத் ஸ்டேட் வங்கி ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் உருவாக்கப்படுது இதற்கு முன்னாடி இதுக்கு வந்து இம்பீரியல் வங்கி என்ற பெயர் இதன் தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது தினேஷ்குமார் காரா என்பவர் வந்து இதன் தலைவராக இருக்கிறார் இது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்குது நெக்ஸ்ட்டு எஸ் எஸ்ஐடிபிஐ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி என்று அழைக்கப்படுகிறது ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இது வந்து நிறுவப்பட்டது லக்னோ உத்தரப்பிரதேச தலைமையிடமாக கொண்டிருக்கிறது இதோடைய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியன் ராமன் என்பவர் வந்து இருக்கிறாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரெகுலேட்டரி பாடியாக இது வந்து செயல்பட்டு வருகிறது நெக்ஸ்ட் ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிறுவனம் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நிறுவப்பட்டது இதன் தலைமையிடம் வந்து நியூ டெல்லியில் இருக்குது பிடி வஹிலா என்ற என்பவர் வந்து இதற்கு த செயலாளராக இருக்கிறாங்க பேரண்ட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகாம் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் என்று குறிப்பிடலாம் பிஏஎஸ் ரொம்ப முக்கியமானது பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய தரநிலை பணியகம் என்று குறிப்பிடுவாங்க பிஏஎஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து இயற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடலாம் ஸோ போ இந்திய தரநிலை சட்டம் வணிக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்று ஒன்று இருக்குது இது இதன் தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்கிறது பிரமோத் குமார் திவாரி என்பவர் இதன் தலைவராக இருக்கிறார் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர் ஃபுட் அண்ட் பிடிஎஸ் அமைப்பின் கீழ் தான் இது வந்து செயல்பட்டு வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது இந்த நேஷ்னல் ஆர்கனைசேஷனை ஒரு குயிக் மோடில் நீங்கள் படிங்க கொஞ்சம் விரைவாக படிங்க நமக்கு தகவல்கள் நேரம் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரீக்குவெண்ட்டாக படிக்கணும் நிறைய படிக்கணும் அந்த கேட்டகரிக்குள்ளார நம்ம எடுத்துகிட்டு வரலாம் மீதி இருக்கிறத நம்ம அடுத்த வகுப்புல நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்